கார்த்திகை சூரியனுக்கு உகந்த மாதம் ஜோதியே வடிவான சிவனை போற்றி அவருடைய அருளையும் அவரின் மற்ற வடிவமான முருகப்பெருமானின் அருளையும் பெறவே கார்த்திகை தீபத் திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒளி திருவிழாவாம் தீபாவளி முடிந்ததும் அடுத்து வரும் பண்டிகையாக கார்த்திகை தீபத் திருவிழா இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் மாலை நேரங்களில் நம் வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது நம் வாழ்வில் நமக்கு எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்வதோடு இல்லாமல் சாந்தியையும் மன நிம்மதியையும் உண்டாக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது முக்கியமாக திருநா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி ரொம்ப ஜோராக கொண்டாடுவாங்க நம்ம வந்து எல்லோரும் உப்பப்பம் வெள்ளப்பம் அவல் பொறி அடை இதெல்லாம் செஞ்சு பகவானுக்கு நேவித்தியமாக படைப்பார்கள் சிவ ஆலயங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிற இந்த திருவிழாக்களில் முக்கியமானது திருக்கார்த்திகை திரு தீபத் திருவிழா